ஹாய், ஐம் திலீப், சோயல் ஃபேஷன் டிசைன் அண்ட் ஸ்டைலிஸ்ட். பொதுவாக யாருமே டை வியர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, டை வியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம டை எப்படி ஈஸியாக வியர் பண்ணலாம்னு பார்க்கலாம். த்ரீ டைப்ஸ் ஆஃப் இயரிங் டைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் நாட் டை. சிம்பிள் நாட் டை வந்து ரிவர்ஸாக போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாப் பிக் ஸ்டாப் இருக்கும். பிக் ஸ்டாப் வந்து ஸ்மால் ஸ்டாப் மேலே அரௌண்டாக போட்டுக்கிட்டு இன்சைட் அரௌண்ட் போட்டு அதை அப்படி போட்டிங்கன்னா அது சிம்பிள் நாட் டை. இது பண்ண மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ் ஆகும். செகண்ட் ஒன் வந்து ஃபோர் ஹேண்ட் நாட் டை. ஃபோர் நாட் டையில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாப் பிக் ஸ்டாப் இருக்கும். பிக் ஸ்டாப் வந்து ஸ்மால் ஸ்டாப்க்கு மேலே அரௌண்டாக டூ டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட் சுற்றிட்டு இன்சைட் அவுட் போட்டிங்கன்னா அதுதான் ஃபோர் ஹேண்ட் நாட் டை. அது பண்ண நியர்லி 30 செகண்ட்ஸ் ஆகும். பெனால வந்து ஹாஃப் இன்சர்ட் டை. ஹாஃப் இன்சர்ட் டைல வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாப் பிக் ஸ்டாப் இருக்கும். பிக் ஸ்டாப் வந்து ஸ்மால் ஸ்டாப்க்கு மேலே வச்சுட்டு ஒரு ரைட் டு லெஃப்ட் அரௌண்ட் சுற்றிட்டு இன்சைட் அவுட் போட்டுட்டு திருப்பி இன்னொன்று ரைட் டு லெஃப்ட் அரௌண்ட் சுற்றிட்டு இன்சைட் அவுட் போட்டிங்கன்னா அதுதான் ஹாஃப் இன்சர்ட் டை. அது பண்ண மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ டை வியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் டை வந்து நீங்கள் ரெகுலராக வியர் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஈஸியாக வியர் பண்ணலாம்.